இன்றைக்கி நாம் கும்பராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சனி பகவான் ஆயுள் காரக தொழில் காரகன் கரும காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக போகின்றார் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருக்காரு சனி பகவான் எப்போ அப்படின்னா பதினேழாம் தேதி அதாவது ஜூன் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு பதினோரு மணி அளவில் வக்ரமாக ஆகப் போகின்றார் இப்போ இந்த வக்ர காலகட்டம் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அதாவது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு சனி பகவான் பக்ரமாக இருந்து தன்னுடைய பலனை கொடுக்கப் போகின்றார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா உக்கரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை பொதுவாகவே சனி பகவான் மந்த தன்மையை கொண்டவர் அப்போது இப்போ என்ன ஆக்குவார்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த தன்மையை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவார் வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறுபட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை அதாவது நிதானமாக செயல்படும் சனி பகவான் இப்போ நிதானமின்மையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதோடய தாக்கம் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி திசா நடக்குது இல்லை சனி புக்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் அப்போது இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சதயம் இரண்டு அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் செயல்படுகின்றார் அதற்கப்புறம் சதயம் ஒன்று அவிட்டம் நான்கு வரைக்கும் வரப்போகின்றார் அப்போது இந்த சனி பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையும் பயணம் பண்ணி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகின்றார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வகர காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசியிலேயே திரிகோண ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு இப்போ வக்ரம் அடைய போகின்றார் அப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் எப்படி உங்க மனநிலை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசியிலேயே சனி பகவான் இருந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா ஒரு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையே கொடுத்துக்கிட்டு இருக்கும் கால விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் மனசுல கன்ஃபியூஷனை கொடுக்கும் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு உடல் நலத்தில் ஒரு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்படிப்பட்ட இந்த குழப்பமான ஒரு சு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த பக்ர காலகட்டம் நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் கொடுக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கிறது உக்கிரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை சோம்பேறித்தனமாக இருந்தவர்களுக்கு எல்லாமே இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருந்து வந்தவங்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் அதே சமயத்தில் தெளிவான ஒரு நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு வேலையில் அழுத்தம் ப்ரெஷராக இருந்தவர்களுக்கு அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன் பிக்கனால அதாவது வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்க செய்யும் அதே சமயத்தில் வேலையிலையும் அழுத்தம் ப்ரெஷரில் இருந்தவர்களுக்கு அந்த ப்ரெஷரில் வந்துட்டு விடுபட செய்யும் அதே சமயத்தில் ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க நல்ல உழைக்கிறீங்க ஆனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே சமயத்தில் நீங்களாவே அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் ஒரு நல்ல உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே சமயத்தில் வேலையில் உங்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஆனால் நிதானத்தில் மட்டும் கையாளணும் ஏன்னா நீங்க உக்கரமாக காலகட்டத்தில் நிதான மின்மையே கொடுக்கறதுனால நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலுமே நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தை முயற்சி சாணத்தை பார்க்கின்றார் அப்போது கடந்த சில காலங்களாக நீங்கள் எடுத்து வச்ச முயற்சிகள் பலித்தமாகலை எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருது அப்படின்னா இப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் நீங்கள் அந்த முயற்சிகளை எடுத்து செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர சகோதரிகளுக்கிட்ட இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தன்மைகள் அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களோடு இருந்த பிரச்சனைகள் அதாவது புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த ராகுவும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால நீங்கள் உங்களுடைய முயற்சியின் பலனா அந்த ராகு பகவான் வெளிநாடு சார்ந்த கிரகம் இல்லையா அப்போது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தவங்க உங்கள் முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகளை உருவாக்கும் அல்லது சொந்த ஊர் ஊர்லேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதர் ஸ்டேட்டில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வேலை நிறைய பேருக்கு அனுகூலமான ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதிக ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே சமயத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளை ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போது அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வகிற காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போது ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் விரும்பின மாதிரியே வரன் அமையக்கூடிய தன்மை உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல வேலை இல்லை செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலையில் செட்டில் ஒரு தன்மையை கொடுக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல அனுகூலமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே சமயத்தில் இந்த குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ஒரு முயற்சி எடுத்துட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் நினச்ச படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு புதிய கோர்ஸ் எடுத்துகிட்டு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கும் அதாவது இது வரைக்கும் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் நல்லதொரு லாபம் கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் நல்ல சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நிச்சயமாக உருவாகும் அதே சமயத்தில் ரீசர்ச் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை பதினோராவது இடத்துல பதியுது தன பார்வை பதினோராவது இடத்து மேலே பதியும் காரணத்தினாலே உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலுமே அதாவது தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் கதை கட்டுரை கவிதை இந்த மாதிரி இயல் இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது கலை மற்றும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு புகழோட உச்சத்துக்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது மட்டுமல்லாது ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க விநாயகர் பெருமானுக்கு சூரிய தேங்காய் உடைப்பதன் மூலம் நன்மைகள் பெறலாம் அது நடக்க தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொடங்குங்க அப்படி தொடங்கும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் சரிங்க இந்த வீடியோ பற்றின பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல